எனக்கு படிப்பு வரல, வேற ஏதாவது பண்ணலாமா, என்ன ஷார்ட்கட்ல நம்ம மத்தவங்களை கவர்லாம், குறிப்பா காலேஜ் பொண்ணுங்களை, இவ்வளவுதான் என் தேவை. இதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா குட்டடிச்சு பாட்டு பாடலாம். இதை வந்து ஷேப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இந்த டைமில் மக்களை எப்படி கவரலாம் அப்படின்றது தான் நோக்கம். அது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்போ வந்தது? ஃபாத்திமா பார்த்தோன்னே இல்லை, அதுக்கு முன்னாடி நான் 11ஆம் கிளாஸ் படி ஒரு தடவை நான் வந்து சாத்தூரில் சின்னக்காமன்பட்டின ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் என் பெரியம்மா வீடு இருந்துச்சு. அங்கே வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினேன் வாயில் இஷ்டத்துக்கு. அது கம்போஸ் பண்ணுறதுன்னா தோணலை, அக்காவை கலாட்டா பண்ணுறதுக்காக, ஓட்டுறதுக்காக, ஏதோ பண்ணுறதுக்காக ஜாலியாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு விட்டேன். அப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது குயரில் சேர்ந்தா எனக்கு வந்து ஓடி கொடுப்பாங்க, அட்டெண்டன்ஸ் கிடைக்கும், ஆனால் காலேஜ் வர வேண்டாம். நான் படித்தது பாய்ஸ் காலேஜ், நாலு பொண்ணுங்களை பார்க்கலாம், இவ்வளோ தான் நம்மளை தேவை. வெளியே காம்படிஷனுக்கு போய் நம்மளை அடையாளப்படுத்திக்கணும்னா நமக்கு இங்கே இங்கே இந்த கல்ச்சரல் கமிட்டியில் ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்து சும்மா வாயில் வரதெல்லாம் இஷ்டத்துக்கு பாடி, சிரித்து பாடி, பாடுற மாதிரி நடித்து அவங்கள வந்து பாஸ் மார்க் வாங்கி வெளியே காம்படிஷன்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷனாக எனக்கு அமைச்சது வந்து பார்த்திங்கன்னா, தூர்தர்ஷனில் வந்து காலையில் 11 மணிக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க, என்ன அறியாமல் உட்காந்து கேட்டுட்ருப்பேன். அது எனக்கு ஏதோ கனெக்டாக இருக்குது போல் இருக்கு. 10வதுக்கு வந்து ராஜா சாரோட மிகப்பெரிய விசிறி நான் சொல்லலாம், அவர் சாங்கெல்லாம் திருப்பி திருப்பி கேட்பேன். கம்போசர் ஆகணுன்ற ஐடியாலாம் கேட்க மாட்டேன், பயங்கரமாக இருக்கும். ஆவார பூன்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போ வந்து ரஜினி சார், கமல் சார்லாம் ரெகுலராக படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் ராமராஜா சார்லாம் பீக்கு. ஆவாரம் பூ பார்க்குறதுக்கு நான் துடிக்கிறேன், ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி, 1 வீக் முன்னாடி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்போலாம் தெரியும் இல்லையா, பாட்டு வந்தால் உடனே கேசட் வாங்கி போட்டுருவோம். அப்போ வந்து ஆலோலம் பாடி அலைந்தாடும் காற்றின் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, ஆலோலம் பாடி உடனே ஒரு, அப்புறம் இன்னும் அடுக்கு மல்லி அடுத்து வச்சு ஒரு பாட்டு, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் தான் எனக்கு ஹீரோ அந்த டைமில். ஆவாரம் பூ பார்க்க உட்காடுறேன், என்ன அறியாமல் வந்து நான் வந்து மியூசிக்கை உள்ளே ஏற்றிட்டுருக்கிறேன், உள்ளே போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு சைக்காலஜி இறங்கிட்டுருக்கேன், எனக்கு உணராத டைமு. நான் என்ன அந்த ப்ரெசன்ஸில் நான் எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை முழுக்க பண்ணிகிட்ருந்தேன். அது மாதிரி ஒரு ஒரு மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோசனை, சிந்தனை, இதை பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. விருப்பத்துக்கு ஜாலியாக இருப்போம்ல, இந்த ஹித் இந்த காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நீங்கள் ஓப்பனிங்கில் ஒருத்தன் கத்திட்டு போவாங்கல்ல, இந்த பட்ட போதுமா, அந்த மாதிரி அவ்வளோதான், அந்த மாதிரி கம்போசராக உட்காந்து பண்ணேன். ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கப்போ நம்ம பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெஷர் இருக்காது, நம்ம ஜெயிக்கணும் தோக்கணும். இப்போ அதே தான் இப்போ மியூசிக்லேயும் அப்ளை பண்ணேன், படத்துலேயும் அப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு படம் பண்ணி சீரியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன், ஆக்ஷன் ரோல் பண்ணேன், போலீஸாக பண்ணேன், திடீர்னு இந்த ரோல் பண்ணேன், நாளைக்கு வேறு ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ட்ராவல்லையும் ஒரு கணக்கு கால்குலேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எமோஷன் வெரி அந்த அந்த ஸ்பாட்டில் ஒரு முடிவெடுப்பேன். தப்பான முடிவாகவே இருந்தாலுமே அந்த முடிவை தப்புன்னு தெரியறதுக்கான காமன் சென்ஸ் எனக்கு இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக உங்களோட இன்னொரு ஏரியா, நீங்கள் ஒரு மியூசிக் டேரக்டராக ரொம்ப குயிக்காக பாப்புலராக நீங்கள், பட் அதுக்கு முன்னால் உங்களுடைய ஜிங்கிள்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு சீரியலுடைய தேடி காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை என்னுடைய, அது வந்து கிட்டத்தட்ட இளைஞர்களின் தேசிய கீதம் லெவலுக்கு ஒரு பீரியடில் ஓடிச்சு, அந்த மாதிரி ஜிங்கிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி இந்த அந்த எண்ணெய் தேடி காதல் என்ற செய்தி எனக்கு வந்து அப்போ எல்லாருமே அவங்க ஃபோனில் வச்சுருந்த ஒரு பாடல், இல்லைனா ரொம்ப மெல்லோவான ஒரு விஜய் ஆண்டனி, அது மெல்லோ தான் பட் அதையுமே ரொம்ப சாதாரணமாக தான் கடந்து போனேன். ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து இசை தெரியாமல் இசை பண்ணிகிட்ருக்கேன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு.